தௌபா விஷயத்தில் நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சந்தேகத்தில் ஒன்று என்ன தெரியுமா? துனூபி கசீரா, எனது பாவங்கள் வந்து மிக நிறைய இருக்குது, என்னோட பாவம் வந்து மிக நிறைய இருக்கிறது. இதுகளை வந்து நம்ம எப்படி செய்யறது? அதாவது இப்போ நான் தௌபா செய்கிற முறை என்ற அம்சத்தில் உங்களுக்கு நிபந்தனைகளை மட்டும்தான் இங்கே நான் சொல்லிக்கிறேன், மற்ற பதினா பின்னாலும் சொல்லுவேன். இரண்டாவது, எங்களுக்கு வரக்கூடிய ஒரு மிக பிரதானமான சந்தேகங்கள் ஒன்றுன்னு சொன்னால், எனது பாவங்கள் என்ன நிறைய இருக்கு, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, அல்லாஹு தாலா மன்னிப்பானா. நிறைய பேருக்கு எத்தனை ஹதீஸ் படிச்சிருந்தாலும் கூட அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற சிந்தனையை நாங்கள் உண்மையிலே எங்களோட பாவங்கள் அதிகம் என்றதுனால நம்ம யோசிக்கிறோம். நியாயமான யோசனை தான், ஆனால் இந்த யோசனை உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போவோமா நரகத்துக்கு கொண்டு போவோம்னு கேட்டால் நரகத்துக்கு தான் என்ன செய்யும், கொண்டு போவோம். காரணம் என்ன? எனது பாவத்தை மன்னிப்பானா என்ற சிந்தனையில் உங்களுக்கு அடுத்து என்ன செய்வீங்க நீங்கள்? பாவ மன்னிப்பு கேட்கறதில்லை, பாவ மன்னிப்பு கேட்கறதில்லை. பாவத்தை ஒரு மனிதனுக்கு நீ நிறைய பாவம் செஞ்சுக்கிறாய் என்ற ஒரு மனிதனுக்கு சைத்தான் காட்டுவதனூடாக இன்னொன்றில் வெற்றி வர பார்க்குறாங்க. என்ன வெற்றி வர பார்க்குறான்னா, இதுக்கு பிறகு நீ எதில் செஞ்சாலும் நூற்றில் ஒன்று தாண்டு வந்துடும், இதுக்கு பிறகு நீ களவெடுத்தாலும் அதில் சேர்ந்துடும். எதில்? அதுதான் நம்ம கோடிக்கணக்கில் செஞ்சுக்கிறோமே, அதில் இதில் ஒன்று தான், அதில் என்னது அது அப்படி மறைஞ்சு போயிடும் அப்படி என்ற சிந்தனை செய்தால் என்ன செய்வான்? கொடுப்பான். 99 கொலை செஞ்சவர் என்ன செஞ்சார்? எனக்கு தௌபாகிக்கான்னு கேட்டேன், இல்லை என்னென்னு முதலாக என்ன செஞ்சார்? கேட்டவர் என்ன செஞ்சிட்டார்? கொண்டு போட்டார், கேட்டவரை கொண்டு போட்டார். அப்போ அர்த்தம் என்ன? அவருடைய உள்ளத்தில் வந்து தௌபா செய்கிறதுக்கு அவர் வந்திருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் அவரையாவது விட்டுட்டு போய்க்கணும். அந்தால கொலை செய்கிற அளவுக்குன்னா 99 தானே வழங்கிட்டானே, அதில் இது ஒன்று 100. இப்படி என்ற மனோநிலை என்ன செய்யும்? இந்த நிறைய பாவத்தை நம்ம நினச்சிக்கிறது, இவ்வளோ நம்ம பாவம் செஞ்சுக்கிறோம் அப்படின்ற நேரத்தில் அது ஒரு நாள் எங்களை தௌபாவுக்கு என்ன செய்ய போகிறது இல்லை, தூண்ட போகிறது இல்லை. இந்த கேள்வி இருந்தா அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, அல்லாஹ் என்னை மன்னிப்பானான கேள்வி இருந்தா. ஆனால் இந்த கேள்வி வருவதை இயல்பு அவசரமாக எங்களுடைய இல்மை வளர்த்துக்கொள்ளணும். உதாரணமாக 99 கொலைக்கு மன்னிப்பு இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார் தானே, அவர் மார்க்கப்பட்டுள்ளவர், அவர் மார்க்கப்பட்டுள்ளவர், அவர்கிட்ட இந்த பிரச்சனை என்ன? மார்க்க அறிவில்லை, மார்க்க அறிவில், அவர் மார்க்கப்பட்டு உள்ளவர். இப்போ மார்க்கப்பட்டுள்ளவர்கிட்ட வந்து அவர் கேட்குறாரு தௌபா இருக்காண்டு, அல்லாஹ் இவனை மன்னிக்க மாட்டான்னு அவர் முடிவெடுத்துட்டார். மன்னிக்க மாட்டேன்னு முடிவெடுத்ததுனால ரெண்டு விஷயம் அவர் செஞ்சுக்கிறார். ஒன்று, இவர உலக வாழ்க்கையை இழந்து கண்டார், ரெண்டாவது அவரோட மறுமை வாழ்க்கையை இழக்க வைக்க போனார். யாரும் அந்த கேட்டவருடைய மறுமை வாழ்க்கையை இழக்க வைக்க போனார். அல்லாஹ் என்னை மன்னிப்பானாண்டு வரவங்கிட்ட பொதுவாக சில அரபு நாடுகளே நடக்குது, விளக்கம் இல்லாதவங்ககிட்ட சவுதி அரேபியாலே நடந்திருக்குது, சில அறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்க. அல்லாஹ் என்னை மன்னிப்பானான்னு கேட்டதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நேராக கோர்ட்டுக்கு போகணும், கோர்ட்டுக்கு போய் செஞ்ச பாவங்கள் லிஸ்ட்டெல்லாம் அவருக்கு கொடுக்கணும், அவர் தான் என்ன செய்வார், அதை முடிவெடுப்பார், உங்களுக்கு அது அது இதெல்லாம் இருக்குதான்னு முடிவெடுப்பார், அவர் தான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்றாங்க. இதை நான் கிறிஸ்தவ மதமாக, இது நம்ம கிறிஸ்தவ மதத்தில் இல்லை. அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கிடையில் எந்த தரகத்தும் இல்லை. உலகத்தில் எந்த மகா பாதக செயலை செஞ்சாலும் சரி, கவர்மெண்ட்டு அதாக பிடிச்சி அதை சாட்சியாக வச்சு எங்களை தண்டனை தந்தால் அது வேறு, அது வரைக்கும் எங்களுக்கும் இறைவனுக்கு இடையில் தொடர்பு வேறு யாருமே இல்லை. யார்கிட்டையும் போய் நம்ம அத்திராஃப் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. அல்லாஹு தாலா மன்னிப்பானான்ற கேள்விக்கு இது நம்ம வரக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், குலியா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அம்ஃபுசிஹிம், நபியை நீங்கள் சொல்லுங்கள். இதை நிறைய பேர் இதை சொல்லாமிக்கிறதுக்கு என்ன காரணமாக, பாவம் தூண்டுபட்டுருமா, இதை சொல்கிறதுனால பாவம் தூண்டுபட்டுருமா. எங்களுக்கு குர்ஆனும் சொன்னால் உண்ட தெளிவாக சொன்னால் அந்த வேலையை நம்ம பார்த்துட்டு போகிறதா நல்லது. நாங்களாக கொண்டு கற்பனை பண்ணி பாவம் தூண்டுபட்டுரும் அதனால் இதை சொல்லக்கூடாதுன்றதுனால நிறைய பேருடைய தௌபாவை இன்னும் தடுத்துக்கன்னு செய்கிறாங்க இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், நபியே சொல்லுங்கள், தங்களுக்கு நிறைய வீண்விரயங்கள் செய்து கொண்ட, அதாவது தங்களை வீணாக்கி கொண்ட எனது அடியார்களே, தங்களை வீணாக்கி கொண்ட எனது அடியார்களே, யாரை சொல்றா? இல்லாது பாவிகளை, அவங்கள சொல்றா, யா இபாதி எனது அடியார்கள், நீங்கள் வேற இருந்து யாருனே அடியார்கள் அல்ல, உங்களை மன்னிக்கிறதா இருந்தாலும் தண்டிக்கிறதாக இருந்தாலும் நான் தான். ஆனால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் இந்த அதாவது துவா கே ஈசா இஸ்லாம் துவா கேட்குற நேரத்தில் அதாவது இன் துஅதிபுஹும் ஃபைன்னஹும் இபாது, இப்ராஹிம் அலை இஸ்லாம் அல்லது ஈசா அலை இஸ்லாம், அதாவது நீ அவர்களை தண்டித்தால் அவர்களது அடியார்கள், நீ மன்னிச்சா நீ மன்னிக்கக்கூடியவன் கருணையுள்ளவன். அப்போ அல்ல இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ன சொல்கிறாரு, ஃபைன்னஹும் இபாதுக், உனது அடியார்கள். அப்போ அல்ல என்ன சொல்கிற, யா ஐபாத் எனது அடியார்களே என்றான். அப்படின்னா தௌபா செய்கிறதும் உங்களை மன்னிக்கிறதும் உங்களை தண்டிக்கிறது நான் தான், நீங்கள் கேட்குறது என்னட்ட தான். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்க வேண்டாம், அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். யார் சொன்னது இது? அல்லாஹு ரபுல் ஆலமீன். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும் சரி, உலகமாக பாவம் செஞ்சுருந்தாலும் சரி, 100 கொலை என்றதை விட ஒரு பாவத்தை நம்ம கண்டிக்கிறோமா? நம்ம நிறைய சிறுக்கை நம்ம கண்டிக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம காண்ற அதாவது மனிதாபிமானம் அதாவது கொதிக்கக்கூடிய பாவங்களில்
ஒரு கொலை ரெண்டு கொலை ஓகே, அல்லது நிறைய கொலை செஞ்சிங்கன்னா எவ்வளோண்டு தெரியான்றது ஓகே. 100 கொலைன்னு எண்ணி முடிக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு கொலை இருக்குது, அதில் நல்ல மனிதர்களே கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கிற கொலைக்கு அவன் செஞ்சது என்ன என்று சொன்னால், உனக்கு தௌபா உண்டு, மன வழியோடு அடுத்த ஊருக்கு போகிறார், போகிற வழியில் இடையில மரணிக்கிறார். அல்லாட உதவி எப்படி வருது அவருக்கு என்று சொன்னால், மலக்குமார்கள் அங்கே இவருடைய இவரை நல்லவரா கெட்டவராண்டு அந்த அதாவது எழுதுறதுக்கு யோசிக்கிற நேரத்தில் அல்லாவுடைய முடிவு எப்படி வருது, அல்லா ஒரு உதவி செய்கிறார். தக்கர்ரபி பூமியை, இவர் எந்த ஊருக்கு போக இருந்தாரோ அந்த ஊரை விட்டு தூரமாகிறார், இவர் அந்த ஊரை விட்டு தூரமாகிறார். அப்போ அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார், அந்த பூமிக்கு சொல்கிறான் நெருங்கு, இவர் மௌத்தாகிற இடத்துக்கு என்னது நெருங்கு, இவர் எங்கே எங்கிருந்து வந்தார் அந்த இடத்த விட்டு என்னது அந்த பூமியை தூரமாக்கன்ற. அப்போ அல்லாஹு தஆலா அங்கே நிலத்தை வச்சு என்ன செய்யலை, தீர்ப்பு சொல்லலை, மலக்குமார்களுக்கு நிலத்தை காட்டினான்லாம் அளக்க சொல்லி, ஆனால் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்னத்தை வச்சு, அதனால தான் பூமியை என்ன செய்ய சொல்கிறான் அல்லாஹு தஆலா, இதை நெருங்கு இதை தூரமாகன்றான். அப்போ அல்லாஹு தஆலா 100 கொலை செய்ததையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் அப்படி என்று சொன்னால், இந்த 100 கொலைக்கும் அந்த 100 கொலை செய்தவர்களுக்கும் உள்ள சம்பந்தம் மறுமையில் விசாரணை உண்டு. நிச்சயம் இவர் யாரை கொலை செஞ்சாரோ, யாருடைய உயிரை எடுத்தாரோ அவர்களுக்கும் இவருக்கும் ஒரு வழக்கு நிச்சயம் உண்டு. ஆனால் அல்லாவின் பக்கத்திலிருந்து மன்னிப்பு என்ன செஞ்சது கிடைச்சிட்டு, ஆனால் அவர்களுடைய அந்த வழக்கை அல்லாஹ் எப்படி தீர்ப்பான், என்ன மாதிரி தீர்ப்பான் என்பது ஒன்று, அந்த வழக்கு உண்டு, அந்த வழக்கை தாண்டி தான் அவர் என்ன செய்ய சொர்க்கம் போகணும். இந்த இடத்துல என்ன முக்கியம், அவர்களுக்கு மன்னிக்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வரார், அதாவது அவருடைய இந்த புருவம் இருக்குதே, புருவமெல்லாம் பழுத்து போய் கண்ணில் விழுந்திருக்குது, ஒரு தடியை ஊண்டிக்கிறதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரார், வந்து அல்லாவின் அதாவது அல்லாவின் தூதர் எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்குறார். அல்லாவின் தூதர்னு வார்த்தை சொல்லலை, ரசூலுல்லாஹி வெளிச்சு என்னது எனக்கு மன்னிப்பு உண்டா, ஏனென்றால் நான் சின்ன காலத்திலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் ஃபலம் அத்துருக் ஹாஜத்தன் வலா தாஜா, அதாவது எந்த ஒரு சின்ன பாவமும் எந்த ஒரு பெரிய பாவம் என்று எதையாக இருந்தாலும் எதை நான் விட்டதில்லை, எல்லாவற்றையும் செய்திருக்கேன் இந்த காலம் வரைக்கும். இப்பொழுது நான் அந்த அதாவது என் தடியை ஊண்டிட்டு வாரனே இந்த காலம் வரைக்கும் நான் செஞ்சுக்கிறேன், எனவே எனக்கு மன்னிப்பு உண்டான்னு கேட்குறான். ரசூலுல்லாஹி ஃபஹல் அஸ்லம்தன்னு கேட்குறான், நீங்கள் முஸ்லீமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரான்னு கேட்குறான். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், தஅமலுல் ஹைராத் வ தஜ்தனிபுஸ் ஸய்யிஆத், நீங்கள் வந்து இதுக்கு பிறகு நல்ல விஷயங்களை செய்து வாருங்கள், நன்மையான விஷயங்களை செய்யுங்க, இது செஞ்ச இதுவரைக்கும் செய்த பாவங்கள் இதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறான் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு மன்னிக்கலாம்ன்றான். அவர் திருப்பி கேட்குறாரு, வ கத்ராத்தி வ ஃபஜராத்தி, நான் செய்த மானக்கேடான விஷயங்கள் மோசடிகள் அவைகளுமான்னு சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகதராதுக் வஃபஜராதுக், உங்களுடைய கெடுதிகள் மானக்கேடான விஷயங்களும் உங்கள் மோசடிகளும் தான், நீங்கள் இப்படி நடந்து வந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை என்ன செய்யலாம் மன்னிக்கலாம் என்று சொன்ன உடனே அவர் அல்லாஹு அக்பர் அப்படி என்று சொல்லிட்டு போய்கொண்டிருந்தார். அந்த ஹதீஸில் வருது, அவர் கண் அதாவது மறையும் வரைக்கும் அல்லாஹு அக்பர் ஃபமாசால யுகப்பிர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே போனார் என்ற செய்தியை பார்க்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வாரார், ஒரு சின்ன ஒரு நெருடல் ரசூலாங்க காட்டலை, இப்படி போய் அநியாயம் செஞ்சுக்கிறீங்க, இந்த மாதிரி இருக்கிறீங்களே என்று தௌபாவை தேடி வந்தவர்கிட்ட நம்மளோட முக்கியத்துவத்தை காட்டிட்டீங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிலர் என்ன செய்கிறேன்னு சொன்னால், அதாவது ஒருத்தன் தௌபா செய்யாம இருக்கிறான், அவன்கிட்ட போய் பாவத்துடைய என்ன அழுத்தங்கள் அது இதெல்லாம் சொல்லி அவனை தௌபா செய்ய வைக்கிறது ஓகே. ஒருத்தர் வாராரு, நான் நிறைய பாவம் செஞ்சுட்டே நான் தௌபா செய்யணும்ண்டு, அவர்கிட்ட விலகப்படுத்திருக்கிறது பாவத்தில் முக்கியத்துவத்தை விலகிட்டா, நீ இப்படி எப்படி நீங்கள் இதை செய்யலாம் அப்படி இப்படி, அதான் அவர் வந்துட்டார் தானே தௌபா செய்கிறதுக்கு, அதுக்குரிய வழியை சொல்ல வேண்டியதானே. நம்ம இப்படி ஓவராக பேச போன வேணா, நம்ம தூய்மைன்னு அர்த்தாங்க, எப்பயும் நம்ம தூய்மை காட்டுறது யாருக்கு பிடிக்காது, அல்லாவுக்கு பிடிக்காது. சுபஹானக் இன்னி குந்துமினல் லாலிமீன், யாரெல்லாம் நீ தூய்மையானவன் நான் அநியாயக்காரர்களில் ஒருவன் என்பது தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தையும், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக் இன்னி குந்துமினல் லாலிமீன், எப்பொழுதும் இந்த சுபஹானி என்ற மாதிரி நடந்துடக்கூடாது. நம்ம தூய்மையான நம்ம விளக்கம் கொடுக்கறதுல விளக்கத்தில் அவன் என்ன உணரணும்னா, பாவத்துக்கு என்ன தௌபா உண்டு, பாவம் பயங்கரமானது, இவர் தூய்மையானோட தான் என்ன செய்யக்கூடாது உணரக்கூடாது. நம்ம கொடுக்குற வேலை எப்படி எப்படி நீங்கள் இதை செய்யலாம் நினைக்கவே பயங்கரமாகிக்கிற, யார தூய்மை இது சொல்கிறவர்கள் தூய்மை, இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை சொல்லப்பட்டு, இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை சொல்லப்பட்டுக்குது, இதுக்கு நரகம் சொல்லப்பட்டிருக்கு, இதை நீங்கள் தவிர்த்துக்கணும், இதுதான் சொல்கிறவர்கள் தூய்மையை காட்டலை. இவர் மெய் சிறுத்தி இவர் தடுமாறினார்னா இவர் தூய்மை என்ன செய்யறது காட்டுறது, உங்களோட தூய்மை ஆட்ட காட்டணும், நீங்கள் அல்லாவிட்ட என்ன செய்ய வேண்டியதுதான் காட்டிக்கல வேண்டியது. தௌபா சம்பந்தமாக கேட்டு வந்தால் ஃபஹல் யுஃபர்லி, எனக்கு மன்னிக்கப்படுமான்னு கேட்டேன், உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரு இப்னு அஸ் வந்தார்கள், வந்து அம்ரு இப்னு அஸ் யார், தாஹியா பெரிய ஒரு தலைவர், ஈஜிப்டை ஆண்ட மிகப்பெரிய தலைவர், அவருடைய இஸ்லாம் எல்லாம் ரசூலுல்லாஹிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய இஸ்லாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு வந்து அவர் இஸ்லாத்தை கை நீட்டுற நேரத்தில் திடீர்னு கையினை செஞ்சிட்டாரு எடுத்துக்கண்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க ஏன்னு கேட்டாங்க, கேட்ட நேரத்தில் அம்ரு இப்னு அஸ் சொன்னார்,
அதாவது அஷ்தரித் ஒரு நிபந்தனை. நான் இஸ்லாத்துக்கு வரதான் இந்த ஒரு நிபந்தனை. ஐயோ ஃபரலி, என்னுடைய எல்லா பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்படும், அப்போ தான் நான் இஸ்லாத்துக்கு என்ன செய்வேன், வருவேன் அப்படின்றான். அப்புறம் அவருடைய எண்ணம் என்ன, இஸ்லாத்துக்கு வரணும், இந்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுறதாக இருந்தால் தான். அப்போ கேட்கார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்மா அலிம் தயா அம்ர், அதாவது அம்ரே உங்களுக்கு தெரியாதா, இன்னல் அன்னல் இஸ்லாம் யஹ்திமுமா கப்லஹு, இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடும், தகர்த்து விடும், உங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், அதை இல்லாமலாக்கி விடும், உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. வல் ஹஜ்ஜு யஹ்திமுமா கப்லஹு, ஹஜ் அதற்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களும் என்ன செஞ்சிடும், மன்னித்து விடும். வத்தௌபத்து தஹ்திமுமா கப்லஹா, தௌபா அதுக்கு முன்னால் இல்லை எல்லாவற்றையும் அழித்து விடும், இது உங்களுக்கு தெரியாதான்னா. அதுக்கு பின்னால் தான் அம்ரு என்ன செஞ்சார், இஸ்லாத்துக்கு வந்த இடத்து பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல அம்ரு செய்தவைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக யுத்தம், ரசூலாங்களுக்கு எதிராக எத்தனையோ துரோகங்கள் எல்லாம் நடந்திருக்குது, எல்லாமே என்ன செய்து மன்னிக்கப்படுதுன்னு சொன்னால், அதை விட குறைந்தவர்கள்னா மற்றவங்களோட நிலைமை என்ன செய்யுது இருக்கு, எல்லாமே அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிப்பான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா தக்ன தூமிர் ரஹமத்தில்லா, என்றைக்கும் அல்லாஹுடைய ரஹமத்தில் என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. இன்னல்லாஹ யஃபிரு துனூப ஜமி, அடுத்தது நம்பிக்கை இறைவனை மன்னிப்பில் நம்பிக்கை இழத்தல் இருக்குதே, இறைவனை நாம் இறைவன் அந்தஸ்துலேருந்து குறைக்கிற மாதிரி, மனிதன்ட அந்தஸ்தை கொடுக்குற மாதிரி, அல்லது நம்ம மனிதன்ட்ட தௌபா கேட்குற மாதிரி. நம்ம யார்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்க பயப்படுவோம், மனிதன்ட்ட தான். மனிதன்ட்ட ரெண்டு முறை மூணு முறை இதுக்கு போகிற நமக்கு அவர்கிட்ட சொல்லல, நம்ம பத்து முறை பேசிட்டாச்சுன்னு சொல்லுவோமா, சொல்லுவோமா இல்லையா. இதையே நம்ம அல்லாட்ட சொல்கிறோம்னா அல்லாக்கு என்னமோ நிர்பந்தம் இருக்கிற மாதிரி, இதுக்கு போகிற எனக்கு கண்டா ஏழாதுன்னு அல்லாவுக்கு நிர்பந்தம் இருக்கிற மாதிரி ஒரு நிலையை நம்ம அல்லாக்கு என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்கின்றவர்கள் காவிர்கள் என்றான். அல்லாவுடைய ரஹ்மத்தில் யாரெல்லாம் நம்பிக்கை இழக்கிறார்கள் அவர்கள் யார், காபிர்கள். அப்படின்னா இறைவனை நிராகரிச்சவங்க, இணை வைப்பாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ ரஹமத் அல் குனூத்துமிர் ரஹமத்தில், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நம்பிக்கை இழக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நம்பிக்கை இழக்க வேண்டாம், இன்னல்லாஹ யஃஃபிரு துனூப ஜமியா, அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மன்னிக்கிறான் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம், அல்லாஹ் தஆலா அதாவது மிகவும் மன்னிக்கக்கூடியவன் கருணையுள்ளன். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வ அனீபு இலா ரப்பிக்கும், அனீபுன்னு சொன்னால் முனீபடு பேர் வச்சுவான், முனீபு இறைவன் பக்கம் மீளுகின்றவன். அனீபுன்னு சொன்னால் இறைவன் பக்கம் நீங்கள் மீண்டு விடுங்கள், மீண்டு விடுங்கள். அஸ்லிமு உலகம், அவனுக்கு கட்டுப்படுங்கள். மின் கபலி ஐயாக்கு முன் அதா, உங்களுக்கு வேதனை தண்டனை வருவதற்கு முன்னால் சும்மலா தும் சொன்ன, பின்னர் உங்களுக்கு உதவி என்ன செய்யாது, கிடைக்காதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே தௌபா என்றது ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலாம், எவ்வளவு பெரிய கசரத்து துனூப் எவ்வளவாக இருந்தாலும் ஒருத்தர் பாவ மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சி அல்லாஹுக்கு முன்னால் வந்த ஒரு மன்றாடி நாண்டா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மன்னிப்பான். நிபந்தனை, மன வழி அவருக்கு இருக்கணும், உடனே அந்த பாவங்கள்லேருந்து அவர் விடுதலை பெற்றால் திருப்பி அந்த பாவங்களுக்கு போக மாட்டேன் என்ற உறுதி அவருக்கு என்ன செய்யணும், இருக்கணும்.